வணக்கம். ஒரு பிஎஸ்டி மாணவனாக இருக்கிறதால என்கிட்ட பல சந்தர்ப்பங்களில் இந்த பிஎஸ்டின்றதை பற்றி பல சந்தேகங்கள் கேட்கப்படும். அப்படியான சில சந்தேகங்களுக்கான பதில்களையும் பிஎஸ்டி கல்வி தொடர்பான வேறு சில தகவல்களையும் தர்றதுக்கு ஒரு தொடர் பதிவு இதெல்லாம் நினைச்சிருக்கிறேன். இது அதன் முதலாவது பதிவு. இந்த முதலாவது பதிவில் பிஹெச்டி அடிப்படையாக பிஹெச்டி என்றால் ஆங்கிலத்தில் டாக்டர் ஆஃப் ஃபிலோசஃபின்றது. தமிழில் இதை முனைவர் பட்ட படிப்புன்னு சிலர் சொல்ல கேட்டிருக்கிறார். இல்லாட்டி கலாநிதி பட்ட படிப்புன்னு சொல்லலாம். ஏதாவது ஒரு சரியான தமிழ் இருக்கும். இதில் டாக்டர் ஆஃப் ஃபிலோசஃபின்னு சொன்னதுக்காக இது வந்து தத்துவம் மெய்யியல் இந்த மாதிரியான துறைகளில் மட்டும்தான் இருக்கும்ன்றே நினைக்கக்கூடாது. ஏன்னா இங்கே வந்து ஃபிலோசஃபி என்று வர்றது அறிவின் மீதான காதல், இல்லாட்டி லவ் ஆஃப் விஸ்டம்ன்ற ஒரு அர்த்தத்தில் கிரேக்க மொழியில் சொல்லக்கூடியதான ஒரு சொல்லாக தான் இங்கே அந்த ஃபிலோசஃபின்றது வருது. பிஹெச்டின்னா என்ன? பிஹெச்டி அடிப்படையில் ஒரு ஆராய்ச்சி கல்வி, அதாவது ஒரு குறிப்பிட்ட துறையில் ஆராய்ச்சி செய்து ஒரு ஆய்வு கட்டுரை சமர்ப்பிக்கிறதன் மூலமாக ஒரு உயர்கல்வி பட்டம் பெறுறது தான் பிஹெச்டி. ஆனால் இந்த ஆராய்ச்சி வந்து உங்களுக்கு ஒரு நோபல் பரிசை வாங்கி தரக்கூடியதோ, நோபல் பரிசு கிடைச்சா தப்பில்லை, ஆனால் நோபல் பரிசை வாங்கி தரக்கூடியதோ அல்லாட்டிக்கு உங்களை வந்து உலகத்தின் ஒரு மிகச்சிறந்த ஆராய்ச்சியாளராக ஆக்கக்கூடியதான ஒரு ஆராய்ச்சியாகவோ இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு. இது பொதுவில் அப்படின்னு சொன்னால் ஒரு ஆராய்ச்சி செய்வதற்கான திறமை உங்களுக்கு இருக்குன்றதை நிரூபிக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பம், அல்லாட்டி எப்படி ஆராய்ச்சி செய்கிறதுன்றதை படிக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பம். பிஹெச்டின்றது அடிப்படையில் ஆராய்ச்சி செய்கிறதுக்கான ஒரு பயிற்சி, அவ்வளவுதான். ஏன் பிஹெச்டி செய்ய வேணும்? இது ஒரு நல்ல கேள்வி. பலரும் பல காரணங்களுக்காக பிஹெச்டி செய்யுங்க. சிலருக்கு தாங்கள் ஒரு ஆராய்ச்சி செய்கிறதுக்கான ஒரு பயிற்சி முதல்ல சொன்ன மாதிரி, சிலருக்கு தாங்களோட தொழில்துறை சார்ந்த மேலதிக அறிவு வளர்த்து கொள்றதுக்கோ, அந்த தொழில்துறை சார்ந்த சில நடவடிக்கைகளுக்காகவோ செய்கிற ஒரு கல்வி, சிலருக்கு தங்களுடைய வேலை வாய்ப்புக்கான வாய்ப்புகள் அதிகரித்து கொள்வது, உதாரணமாக ஒரு கல்வித்துறையில் அல்லது பல்கலைக்கழகத்தில் கற்பிக்கிறதுக்கான ஒரு அடிப்படை தகுதியாக பிஹெச்டியை கொள்ளலாம். இன்னும் சிலருக்கு ஏன் செய்யக்கூடாதுன்றதுக்காக செய்கிறது, என்ன போல ஒரு வகையான வெட்டி பந்தா. ஒரு பிஹெச்டி கற்கநிறையில் சேர்றதுக்கு என்ன அடிப்படை தகுதிகள் தேவை? மிக முக்கியமாக ஏதாவது ஒரு நோக்கம் இருக்கணும். இதுக்கு முதல்ல சொன்ன மாதிரி உங்களுக்கு பிஹெச்டி கற்கிறதுக்கான ஏதாவது ஒரு நோக்கம் இருக்கும். ரெண்டாவது, அந்த நோக்கத்தை அடைகிறதுக்கு நேரத்தையும் உழைப்பையும் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கும். இதை தவிர கல்வி தகமைகள் என்று பார்க்க பெரும்பாலும் ஒரு மாஸ்டர்ஸ் டிகிரி, அல்லாட்டிக்கு ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் அல்லாட்டி செகண்ட் கிளாஸ் அப்பர் உள்ள ஒரு பேச்சுலர்ஸ் டிகிரி, அல்லாட்டி இந்த தகமைகளுக்கு சமனாக வரக்கூடிய வேறு தகமைகள், அதாவது சிலருக்கு அந்த துறை சார்ந்த வேலை அனுபவம், இதுகளும் இந்த கல்வி தகவல்களுக்கு சமமாக பயன்படுத்தப்படலாம். இதை தவிர எங்களை இந்த ஆராய்ச்சி படிப்பை முடிக்கிறதுக்குரிய அடிப்படையான திறமை உள்ளவர் என்றதை நிரூபிக்கிறது, அதாவது முன்னைய கற்கநெறிகள் ஏதாவது ஆராய்ச்சி கற்றுகள் சிறிய ஆராய்ச்சி கற்றுகளாக இருந்தாலும் அவற்றை சமர்ப்பித்திருந்தால், இலங்கையாவது வெளியாக இருந்தா, அல்லாட்டிக்கு ஏதாவது ஒரு தரமான ப்ரொஜெக்ட் ஒன்று செஞ்சிருந்தா, இது ஒரு மேலதிக தகமையாக கருதப்படும். எவ்வளவு பணம் செலவாகும்? எந்த கற்கநறிக்குமே பணம் எவ்வளவு செலவாகுன்ற ஒரு முக்கியமான கேள்வியாக தான் இருக்கு. ஆனால் பிஹெச்டி கற்கநறிகளை பொறுத்தவரையில் பெரும்பாலான மாணவர்கள் கற்கநறிக்கு பணம் செலுத்துறது இல்லை. பெரும்பாலான மாணவர்களுக்கு கட்டணம் வரவிடப்படுறதில்லை அநேகமான பல்கலைக்கழகங்களில். எனக்கு தெரிஞ்சு அப்படி கட்டணம் செலுத்தி பிஹெச்டி படிக்கிற யாரும் இல்லை. ஆனால் பிஹெச்டிக்குன்னு சொல்லி சில கட்டணங்கள் இருக்குது, அதனபடியாக இப்படி படிக்கிறார்களும் இருக்கலாம். இதை தவிர மாணவர்களின் வாழ்க்கை செலவுக்காக ஒரு கல்வி உதவித்தொகையும் ஒரு புலமை பரிசில் மூலமாகவும் பெரும்பாலான மாணவர்களுக்கு வழங்கப்படும். அப்படி உதவித்தொகை கிடைக்காத மாணவர்களுக்கும் ஒரு கற்பித்தல் உதவியாளர்களாகவோ அல்லாட்டி ஆராய்ச்சி உதவியாளர்களாகவோ வேலை செய்வதன் மூலமாக அவர்களுடைய வாழ்க்கை செலவுக்கான பணத்தையும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த வகையில் பெரும்பாலான பிஹெச்டி செய்கிற மாணவர்கள் தங்களுடைய பணத்தை செலவழித்து பிஹெச்டி கற்கிறன்றது இல்லை. அந்த பிஹெச்டி கற்பதன் மூலமே அந்த அந்த காலத்துக்கு தேவையான பணத்தை அவர்கள் சம்பாதிக்கக்கூடியதாக இருக்கும். பெரும்பாலான நாடுகளில், பெரும்பாலான துறைகளில் எவ்வளவு காலம் செலவாகும், இது மிகவும் முக்கியமானது. ஏனென்றால் பிஹெச்டி செய்ய தொடங்குறதுக்கு ஒரு வயது இல்லைன்றது இல்லை.
21 வயசுல செய்கிறார்கள் இருக்கிறார்கள், 60களில் கூட செய்கிறார்கள் இருக்கிறார்கள். ஆனபடியா எப்போ தொடங்கலாம்ன்றதில் ஒரு வரையறை இல்லை. அதே மாதிரி எவ்வளவு காலம்ன்றதும் நாட்டுக்கு நறுவேறும். ஆக குறைஞ்சது 2 வருடம், அது சரியான குறைவு. பொதுவாக 3 வருட பிஹெச்டின்றது பொதுவானது பல நாடுகளில். இதை தவிரவும் ஒரு 4-5 வருடங்கள்ன்றது சாதாரணம். பெரும்பாலும் அதிகபட்சமாக ஒரு 6 வருடங்கள் இருக்கலாம். அது அவர்களின் ஆராய்ச்சியை பொறுத்தது, அவர்களின் ஆராய்ச்சியின் தீவிரத்தை பொறுத்தது. பிஹெச்டியின் முடிவிலே என்ன செய்ய வேண்டும், பிஹெச்டி கட்டல் காலப்பகுதியில் செய்த ஆராய்ச்சியின் முடிவுகளை ஒரு ஆராய்ச்சி கட்டுரையாக சமர்ப்பிக்க வேண்டும். இதை தவிர பெரும்பாலான நாடுகள்லையும் பெரும்பாலான பல்கலைக்கழகங்கள்லையும் ஒரு நேர்முக தேர்வுக்கு தோற்றி அதிலையும் சித்தி அடைய வேண்டும். இப்படி இந்த ஆய்வு கட்டுரையும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு நேர்முக தேர்வுகளையும் சித்தி அடைஞ்சால் உங்களோட பேருக்கு முன்னால் ஒரு 2 எழுத்துக்களும் பேருக்கு பின்னால் ஒரு 3 எழுத்துக்களும் போட்டுக்கொள்ளக்கூடியதுக்கான சந்தர்ப்பம் கிடைக்கும். அதுதான் பிஹெச்டியின் முக்கியமான முடிவு. இது பிஹெச்டி தொடர்பான ஒரு அடிப்படையான அறிமுகம், அவ்வளவுதான். தொடர்ந்து வர்ற பதிவுகளில் பிஹெச்டி தொடர்பான மேலதிக விவரங்களையும் ஒரு பிஹெச்டி கற்கனறியில் எவ்வாறு சேர்றது, இதால் கிடைக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள் என்ன என்ற மேலதிக விவரங்களையும் நாங்கள் பார்க்கலாம். உங்களுக்கும் பிஹெச்டி தொடர்பான ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் இந்த பதிவில் கேட்கலாம். நான் என்னால் இயலுமான வரைக்கும் வர்ற பதிவுகளில் அதற்கான பதில்களை தர முயற்சி செய்கிறேன். ஒரு பிஹெச்டி மாணவனாக இருக்கிற என்னுடைய அனுபவத்தில் இருந்தால் நான் இதில் சொல்கிறேன். இது யாருக்காவது பயனாக இருந்தால் எனக்கு சம்பவம் தான். மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம். வணக்கம்.